இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் எரிவாயு சம்பந்தமாக மணிக்கு 1 என்ற கணக்கில் வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2019 முதல் உலகம் முழுவதும் மக்கள் கடும் பாதிப்பிற்குள்ளாகினர். உலக வரலாற்றில் முதல் முறையாக சொந்த அமைச்சரவை முடிவை சவாலுக்கு உட்படுத்தி 3 அமைச்சர்கள் உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளனர் என வலசக்தி அமைச்சர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார். இலங்கையில் பதிவாகும் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடிப்புகள் மற்றும் சந்தைக்கு வெளியிட்டதாக கூறப்படும் தரமற்ற சமையல் எரிவாயு தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ விசேட கூட்டமொன்றிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். சீனாவின் சைனோபாம் தடுப்பூசியினால் உருவாக்கப்படும் எதிர்ப்பு சக்தி விரைவாக குறைவடைகின்றமை ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் பொது இடங்களுக்கு செல்வதற்கு கொரோனா தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சுகாதார அமைச்சர் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரஷன் ரணதுங்க தெரிவித்துள்ளார். அதிபர் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவேற்றப்படாவிட்டால் தாம் மீண்டும் பாரிய போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.